விழுந்து விழுந்து படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அதான் இது ராஜா சொன்ன எப்ப வந்த படுத்துக்கோ. இதை புக் கடை இல்ல, இதெல்லாம் விருந்தாளிங்க யாராவது வந்து பண்றாங்க. இதெல்லாம் யாரும் வரல, எல்லாம் நானே. இன்டர்வியூ நம்ம பசங்களே, நீதான் அடிக்கடி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றவன், நீ அனுபவத்தனாச்சே. ஆமா, இன்டர்வியூனா எத்தனை பேர் உட்காந்து கேள்வி கேட்பாங்க? ஒரு அஞ்சு பேர் அப்படி சேர்ந்து உட்காந்து கேள்வியை குறுக்க குறுக்க விடுவாருங்க. சில நேரங்கள்ல பத்து பேர் உட்காந்து படப்படப்படப்படப்படப்படன்னு கேள்விகளை கேட்பாங்க. சம்டைம்ஸ் உரு கண்ணை வச்சுட்டு ஒருத்தனே ஒருத்த மறக்குவான். ஒரு நாள் ஒரு கம்பெனியில இன்டர்வியூக்கு போய் வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டேன். என்ன வாங்கின? ஒரு கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ ஆர்டர் வந்தது. சரி, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் கையில எடுத்து கடகடன் அந்த கம்பெனி போனேன். அந்த கம்பெனியில இருந்த பியூனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் இப்படி வரையா, காதை மட்டும் கொடுன்னு. சரின்னு போய் காதை கொடுத்தேன். ஏற்கனவே இந்த கம்பெனி மேனேஜர் மச்சனனுக்கு இங்க வேலை போட்டாச்சு. ஊர் உலகம் என்ன சொல்லுவோன்னு கண் துடைப்புக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பழி வாங்குறாங்கன்னு. ஏற்கனவே பல இடங்கள்ல ஏறி இறங்குறோன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஃபுல்லா ஏறிட்டேன். என்ன கிண்டல் பண்றீங்க? அஞ்சு பேரும் சேர்ந்த மாதிரி காட்டினாங்க. அங்க பிடிச்ச ஓட்டம் நேரம் வீட்டுல வந்துதான். இன்டர்வியூக்கு பா, இப்படியா பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்ல. உட்கார். அட உட்கார். என்னங்க உங்க பசங்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? வளர்ச்சி தேவி மாதிரி இருக்கு. சரணம் பத்திரப்பா. அவன் கிடக்குற சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்? அவளும் அவனும் கிணத்துக்கடியில இருந்து அப்படியே பின்னிட்டு பொடி பின்னாமலேயே மேல வராங்க. எப்படி மட்டும் அபோத மூவின் ஒரு படம் டாப்பா இருந்தா வரீங்களா? போல பத்தி போகலாம். சரி போங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்பா நீ வரலையா? நோ, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். இன்னும் ஸ்கூல் பையனா நீ? அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட போய் தூக்கு தோளை தோளுக்கு மிஞ்சிட்டா அப்பா தம்பி ஆயிடுவாரா? அப்பா என்னைக்கு அப்பா தான்டா? எல்லாரும் சொன்னாங்கடா, நான் கேட்கல, இப்பதான் தெரியுது இது அப்பா பிள்ளைன்னு. எல்லாரும் சொல்லட்டும், நீ சொல்ல. எனக்கு என்ன, நான் அப்பா பிள்ளைதான், எங்க அப்பா மேல எனக்கு பிரியம். அதனால தான் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு, நிறைய செல்லம் கொடுக்குறாரு. உங்களை மாதிரி அப்பா என் மந்த துட்டை திருடுறது மாட்டிக்கு நான் உத வாங்குறது அந்த கதையில நமக்கு வேண்டாம். நைனா, நாங்க இப்படி இருந்தாதான் உனக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்ப நம்மள வீட்டுக்கு விடு. இந்த கேஸ் அபா படத்துக்கு வராது, அப்பாவை தேடி போகுது. நம்ம போலாம்டா. போதுமே சாப்பிடுற அம்மா உனக்காக நல்லது. நிபர்ல எல்லாம் சத்து இருக்கு.
கண்ணின் கடை பார்வை காதலியே காட்டிவிட்டால் மண்ணின் குமரனுக்கு வாவல் எனக்கு எப்பவுமே இப்படித்தான் கடைசியில மாட்டிக்கும் கடுகாகும் கண்ணா யாருகிட்ட மூக்கு குத்துற நீயாவது மூணு பேரை அடிக்கிறதாவது நீ வேணா ராதாவை போய் கேட்டு பாரு ஒரு அடி ஒரு இடி ஒரு கடி அவனுங்க அவன் மேல கை வச்சதுக்கு உனக்கே கோபம் இருந்தது ஒரு பொண்ணு மேல நாலு பேர் கை வச்சா ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது வராது அந்த பொண்ணை பார்த்து ஒரு இது எது நீ அவளை காதலிக்கிறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா உன்னை அவ காதலிக்கிறாளா
அது உங்களுக்கு தெரியாதா? காதல மனசு குளிச்சிட்டு இருந்தா எப்படி அரிசியும் உளுத்தானே இட்லி வரும்? அதுக்காகத்தானே நேரத்துக்காக வெயிட் பண்றேன். முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட அதை பத்தி பேசணும். போய் பெண்ல பேசு, அப்புறம் கச்சமச்ச கச்சமச்ச கச்சமச்சு பேசணும். கச்சமச்ச நல்லா இருக்க செடி மரவுல காதல் மொழிகள் அப்படி பேசி ஒரு கல்யாண லெவலுக்கு வர்றப்ப அப்பா கிட்ட பர்மிஷன். ஐடியா, நாளைக்கே இத பத்தி அவகிட்ட பேசிடுறேன். அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலேயே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவன் கோச்சிட்டான், என்ன பண்றது? அவன் நம்மளை காதலிக்கிறாரான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதும். நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? என்ன ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுத மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க முடியே, ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம். என்ன எழுதிட்டு இருக்க? ஐயா லவ் லெட்டர் சரித்திரத்துலப்பா, அந்த அனார்கலிக்கு அம்பிகா பதில் லெட்டர். ஒரு காதல் லெட்டர், காதல் கிட்ட சார். யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உலகாம உண்மையை சொல்லு, நான் உனக்கு ஒரு டச் பண்றேன். நம்ம அழல், நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா. அவன் மேல எனக்கு ஒரு இது. இது ஒரு இது. எதுப்பா? வெரி குட், வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் எல்லாம் போச்சு. உன்னுடைய செலக்ஷன் ஏ ஒன். ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் லெட்டர் எழுதலான்னு பாக்குறேன். அந்த கழுத வரவே மாட்டேங்க. நேரம் பேச வேண்டிதானே? நான் அவ கூட நேரம் பேசினா எனக்கு உள்ள போயிடுதே. இது பேச்செல்லாம் பந்து ஒண்ணு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுகிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன் எழுது. தேங்க்யூப்பா, ரெடியா? மை டியர் ராதா. மை டியர் ராதா, உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதி கொள்வது. உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா சாரி சார், சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதி கொள்வது. நான் உன்னை முதன் முதலாக பார்த்த பொழுதே என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பலமுறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை? மூணு துடி போட்டுருக்கேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி துடி 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 என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு சரவணன். சரவணன், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் பீஸ் பண்ணிட்டீங்க. அப்பா, நான் என்னென்ன மனசுல நினைச்சிருந்தனோ அதை அப்படியே எழுத வச்சிட்டீங்க. சாரி, இவ்வளவு ஜோரா காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது காலேஜில் படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது எல்லாம் கேட்கக்கூடாது? ஆமாடா, நானும் காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, ஒரு நாள் பத்து லெட்டர் எழுதுவேன். சரவணா, தவறி போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதா? சொல்லிடுவேன். அப்பாவும் ராத்திரி சாப்பாடு இல்ல. நம்ம வச்சு அப்புறம் வச்சுக்கோ.
உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன? எங்கிட்ட இருக்குல்ல? நம்ம
நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியா பணம் தர சொல்றேன். கல்யாணத்தை நானே முன் நின்று நடத்துறேன். வெரி குட் சார், வெரி குட் சார். இவனு எப்ப இருக்கேன் அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் சொல்லிடுறேன். நிச்சயதார்த்தம் யூ மஸ்ட் பீ ஓகே.